தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், சகல மதங்களும் மனிதர்களாலே உருவாக்கப்பட்டது. இன்றைய சொல்கிற ஒரு அறிவுரை என்னவென்றால், சகல மதங்களும் மனிதர்களாலே உருவாக்கப்பட்டது, கடவுளாலே உருவாக்கப்படவில்லை. முதல் அதை புரிஞ்சுக்குங்க. புத்தர் உருவாகி வந்ததுனால புத்த மதம்னு அதை பின்னாடி அழைச்சாங்க. அதுக்கு முன்னாடி யூத மதம் இருந்திருக்கு, இந்து மதம் இருந்திருக்கு. இயேசு வந்த பிறகு இயேசுவினுடைய வழியில் வந்தவங்கள்லாம் அதை கிறிஸ்தவ மதமாக மாற்றிட்டாங்க. அதன் பிறகு முகமது நபி இயேசுவுக்கு அடுத்து ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு வந்து இஸ்லாம் மதமாக ஒன்று ஆரம்பித்தார். இஸ்லாம் மதமாக அது மாறிடுச்சு அவர் பேரால். அதன் பிறகு எத்தனையோ மதங்கள், மதங்களை வந்து என்ன முடியல, ஏறக்குறைய ஒரு 30,000 மதங்கள் ஸ்தாபனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 30,000 தெரிஞ்சது, பதிவு செய்யப்பட்டது, தெரியாதது எவ்வளவோ இருக்குது. ஆகவே இத்தனை மதங்களையும் மனிதர்களை, அந்த மதத்தலைவர்கள் மனிதர்களை அந்தந்த மதத்தில் சேர்த்து அந்தந்த மார்க்க கொள்கைகளை சொல்லி கொடுத்து அந்தந்த வழிபாடுகளில் அவங்கள ஆளாக்கி அந்தந்த வகையில் அவங்கள மெம்பராக்கி அதில் அவங்கள் பணத்தை வசூல் பண்ணி அங்கங்கே அவங்கள அடிமைகளாக்கி அவங்கவங்க கொள்கையை, அதை அவங்கவங்க அந்த மத கொள்கையை அவங்க கொள்கையாக பின்பற்றும்படி செய்து ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதனை சேர விடாதபடி மோத விட்டு கடவுள் பேரால் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க மதத்தலைவர்கள். இதுக்கு கடவுள் பொறுப்பு இல்லை, கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. மனிதர்களே நாம் விழிப்படையணும், நாம் அதை சுதாரித்து மதவாதிகளாக மதத்துக்கு அடிமையாக போயிடக்கூடாது. மதம்னு சொல்கிறதே அதுக்கு பேர் பைத்தியம் தானே. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சின்னு சொல்கிறோம்ல, சங்கிலியை போட்டு கட்டினாலும் மதம் ஆனால் அத்துட்டு ஓடுது மதம் பிடிச்சா. அதுபோல் ஒரு மனிதன் மத வெறியனாக ஆயிட்டான்னா சின்ன பிள்ளைனு பார்க்க மாட்டான், பொம்பளைன்னு பார்க்க மாட்டான், அம்மான்னு பார்க்க மாட்டான், அக்கான்னு பார்க்க மாட்டான், அப்பான்னு பார்க்க மாட்டான், அண்ணேன்னு பார்க்க மாட்டான், தம்பின்னு பார்க்க மாட்டான். வெட்டு குத்துறானே, கொல்றானே, பிரிகிறானே, பிரிக்கிறானே, அழிக்கிறானே மத வெறியில். இதா கடவுளுடைய செயல். கருவறையில் கடவுளுடைய கோயிலில் பொம்பளைகளை பாலியல் பண்ணி கொடூரமாக கெடுத்து கொள்கிறாங்க. கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான், கடவுள் அவதாரமாக. மற்ற ஆளுகளை அந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறது, இவங்க கடவுள் ஜெயிச்சிட்டாராம், அவங்க வேறு கடவுளை கும்பிட்டதுனால கொண்டுட்டாங்களாம். சின்ன பிள்ளைகளை பாலியல் பண்ணுறது, கொல்றது. சின்ன குழந்தைகளை நரபலி இடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரபலி கடவுள் கேட்பார் அப்படி. சின்ன குழந்தைகளை பலி கொடுக்க சொல்லுவார், அது கடவுள் ஆகுமா? கடவுள் இப்படி சொல்லுவாரா? மக்களே கொஞ்சம் யோசிங்க. மக்களே அடித்து ஒழுகிற இந்த மூட பழக்கம், இந்த மதவெறி முட்டாத்தனம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் அவன் மனுஷ பிறவியை தவிர, அதன் பிறகு அவன் அதுக்கு முன்னாடி அவன் மிருகப்பிறவியை தவிர, மிருகத்தை விட கேவலமான பிறவியை தவிர மனித பிறவி கிடையாது. அதனால் மத அரசியல் பண்ணக்கூடிய அநேகர் மக்களே மோத விட்டு வேடிக்கை பார்க்குற, அதில் குளிர்காயில் க
காய்கிறேன், அதில் மத வெறிகளை பயன்படுத்துகிற காரியங்களை நீங்கள் அறிவிங்க. உதாரணமாக இந்த மணிப்பூரில் பெண்ணை நிறுவனமாக்கி ரெண்டு பொம்பளைகளை ஊர்வலமாக சுற்றிட்டு வந்து அவங்கள அநியாயமாக்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மத பேரால் எத்தனை பேரை கொன்றுருக்காங்க. பாபர் மசூதியை இடித்து அங்கே எங்கே கோயிலை கட்டுவோம்னு சாமியை கட்டுவோம்னு சொல்லுவேன். கடவுள் அப்படி செய்யுமா? கடவுளுக்கு ஏன் எதுக்கு கோயில்? உலகமே இப்போ ஆண்டு ஒரு கடவுளுக்கு ஒரு சின்ன கோயில் ஒரு இடத்துல, அது ஒரு ஏற்கனவே இருக்கிற கோயிலை இடிச்சிட்டு அந்த கோயில் அங்கே கட்டணும்னு என்ன இருக்குது? அப்படி கடவுள் சொல்லுவாரா? அதான் ராமனுடைய அவதாரமா? ஜவஹர்லால் நேரு சொன்னார், என்னுடைய ராமன் ராமாயணத்தின் ராமன் அல்ல என்று சொன்னார். என்னுடைய ராமன் ராமாயணத்தின் ராமன் அல்ல. இவங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க, அது ஏன் ராமன் சொல்லி சொல்ல முடியாது. ஆகவே கடவுள் பேராலே ஒரு மக்களை அழிப்பதோ கெடுப்பதோ இதுவோ கிடையாது. அதனால் மதங்கள் முழுவதும் மனுஷர்கள் படைத்து உருவாக்கப்பட்டு அது அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அது அதுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அதுக்கு அதுக்கு கமிட்டியை உருவாக்கி அங்கங்கே மக்களை பரப்பி காசு வசூல் பண்ணி அந்த மதத்தை பரப்புகிற வேலை தானே. இப்போ கிறிஸ்தவம் சொல்கிறதும் இயேசு வரலாறை பார்க்கும்போது ஒரு மதஸ்தாபகர் அல்ல, மதத்தை படைக்கலை, மதவாதியும் இல்லை, மதத்தையும் அவர் உருவாக்கலை. அவர் வச்சு பிழைப்பு நடத்துறதுக்காக மதங்களை ஏற்படுத்தினாங்க, ஸ்தாபனங்களை ஏற்படுத்தினாங்க. அவங்க எல்லாரும் இயேசுவின் வழியில் அவங்க நடக்கலை. இயேசுவின் வார்த்தைக்கு அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இயேசுவை சொல்லிக்கிடுவாங்க, இயேசுவின் ஊழியர்களும் சொல்லிக்கிடுவாங்க. இயேசு சொன்னதாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வசூல் பண்ணி ஸ்தாபனங்களை உருவாக்கி சபைகளை உருவாக்கி அப்படி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவங்க எல்லோரும் கிடையாது, மத வெறியுள்ள கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதே இயேசுவின் சீடர்களுக்கு தான் அந்த பேர் வந்தது. எல்லாரும் இயேசுவின் சீடர்களாக இருக்கிறாங்களா? அப்போ போலி சீடர்கள் உண்டு, போலி கிறிஸ்தவர்கள் உண்டு. அது மாதிரி போலி இந்துக்கள் உண்டு, போலி முஸ்லீம்கள் உண்டு, போலி மதவாதிகள் உண்டு. உண்மையுள்ள ஆள்க யாருன்னா தன்னை போல பிறரை நேசிப்பது தான். அவங்க உண்மையிலேயே கடவுளை நேசிக்கிறவங்க எல்லாம் இருந்தால் தன்னை போல பிறரை நேசிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்க. அவனுக்கு ரெண்டு கண்ணு தான், உனக்கு ரெண்டு கண்ணு தான், அவனுக்கு மூக்கு தான், உனக்கு மூக்கு தான், அவனுக்கு வாய் தான், உனக்கு வாய் தான், உனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான், அவனுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான், அவனுக்கு ரத்த சிகப்பு தான், உனக்கு ரத்த சிகப்பு தான், பிறப்பு இறப்பு அவனுக்கு உனக்கு உணர்வுகள்லாம் ஒன்று தான். இதில் என்னென்ன வேறுபாடு பார்க்குற நீ? அதனால் இறைவன் வேறுபடுத்தாத போது நீ ஏன் வேறுபடுத்தணும்? அவன் கும்பிடுற கடவுளை தான் நீ கும்பிடுற, நீ வணங்குற கடவுளை தான் அவன் வேறு வகையில் சொல்கிறான். இந்த புரிதலோடு தயவு செய்து மக்களை நேசிங்க. எல்லாரும் ஒரு இனமாக நினைங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று அவராலே உலகம் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு மக்களெல்லாம் அவரால் தான் உருவாக்கப்பட்டு வந்தாங்களேன் தவிர மதங்களை கடவுள் படைக்கலை. அவர் பேரை சொல்லி மதங்களை ஏற்படுத்தின மதவாதிகளையும் மத தலைவர்களையும் மத சாமியார்களையும் நம்ம நம்பாமல் பின்பற்றாமல் எல்லாரும் ஒரு குலம் என்ற முறையில் மதத்துக்கு அடிமையாகாமல் மதம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காம ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. இப்படிச்செல்லாம் செய்ய சொன்னால் எதுக்கு செய்ய சொல்கிறீங்க? கடவுள் அப்படி சொன்னாரா? கடவுள் அப்படி சொன்னதாக எங்கே இருக்குது? அப்படி இவனாக எழுதி வச்சுக்கிட்டு கடவுள் சொன்னதான்னா அப்படி ஒரு கடவுள் வேண்டாம்னு சொல்லுங்கள். மனிதனை பகைக்கிற, மனிதனை கொலை செய்கிற, மனிதனை வெட்டுற காரியங்கள் வேண்டாம். ஒரு மதத்தில் சொல்கிறாங்க,
மனிதர்களை கடவுளால் கடவுள் பேரால் கொன்னா அதை வந்து புனித யுத்தம்னு சொல்கிறாங்க, புனித போர். மனுஷனை மனுஷனாக, அதாவது இவன் மதத்தை சேராதவ ஒருத்தனை கொன்னா அதை வந்து புனித தொண்டான். இப்படி கடவுள் சொல்லுவாரா? இவன் முட்டா பையன், அப்படி இவன் மதத்தை வலுப்படுத்த மற்ற மதங்கள் உள்ளவங்களை கொல்றதுக்கு கடவுள் பேரால் சொன்னது. அதே மாதிரி சிலுவை யுத்தம் 10ஆம் நூற்றாண்டில் போப்பு, ரோமாபுரி போப்பு சிலுவை யுத்தம், சிலுவையை போடுறவ போட்டு யுத்தம் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. எத்தனை பேரை கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அங்கே இவனுக்கு பிரேஸ் உண்டு. போப்பு சொல்லி கொடுத்து நிறைய யூதர்களை கொண்டிருக்காங்க, நிறைய இஸ்லாமியர்களை கொண்டிருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? ரொம்ப அநியாயம் இல்லையா? அது கடவுள் இப்படி சொல்லுவாரா? சிலுவை யுத்தம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்க சிலுவை வீரர்களுக்கு முழுவதும் பிரேஸ் கொடுக்கப்படும், அவங்களுக்கெல்லாம் பதவி உயரம் கொடுக்கப்படும், பரலோகத்தில் முதலிடமாக அது. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் மற்ற மதங்களை ஆளுகளை கொன்னால் அவன் பரலோகத்தில் பொம்பளையை வந்து சீராட்டுவாங்களாம், பாராட்டுவாங்களாம், சொர்க்கத்தில் நிறையா பொம்பளைகளை கடவுள் கொடுப்பாராம். இப்படியா ஒரு 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 அநியாயம் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? பொய்யா சொன்னாலும் பொருந்த சொல்கிறான்னு சொன்ன மாதிரி பொருத்தமாக எதையும் சொல்லாமல் எல்லா மக்களும் மடையினாய். அப்போ எந்த அதை நம்பி செய்கிறான்னா எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்பான், எவ்வளோ கேவலமாக மனுஷன் வாழ்ந்திருக்கான். தயவுசெய்து மதத்துக்கு அடிமையாக போயிடாதீங்க, மதத்துக்கு அடிபடிஞ்சு போயிடாதீங்க. கடவுள் மதங்களை படைக்கலை, மதங்களில் உள்ள ஒரு கடவுள் இல்லை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இறைவன் கடவுள். அவர் எல்லாரோடு இருக்கார், எல்லார் மேலே இருக்கார், எல்லாரையும் நேசிக்கிறாரு. நீங்களும் அந்த உணர்வோடு எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிங்க, மதத்துக்கு அடிமையாகாதீங்க, கடவுள் நம்மளை காப்பாராக. நன்றி.